மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம், 3:8, 1706 பக்கம், 1076 பக்கம், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆமென். அது பதிய பழைய ஏற்பாட்டு காலத்துல நிரப்பப்படுதல், புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசப்பா மகிமைப்பட்ட இந்த காலத்துல பெந்தெகோஸ்தே நாளில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து எங்களோட எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா நாங்கள் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை? எங்களுக்குள்ளேயே இருக்கிறார் அவர். அப்ப அவருடைய பெலம் எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய புதுசாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஏற்கனவே நிரப்புறதுக்கு பதிலா அவரே வந்துட்டார். ஆமே, அவரே வந்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே அவருடைய பெலம் என்ன செய்யலாம், பாவத்தை தள்ளி வைக்கிறதுக்கு தொடாததான். நாட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து சொன்னேன், தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாதது போகாத, நீ போற இடம் வாற இடம் எல்லாம் நல்ல ஆம்பளைப்படியா பார்த்து நினைச்சுக்கொள், போற இடம் வாரப்படியா நல்ல வாலிப பிள்ளையா பார்த்து கற்பனையில கண்ணாடியில முன்னுக்கு வைக்கிற மாதிரி முன்னுக்கு வச்சுக்கொள். இப்படியா சொன்னவர் தானியல் காலக்கில விடுங்க, என்ன சொன்னவர், என்ன நினைச்சுக்கொள்ளு சொன்னார், நான் நெஞ்சில தட்டைகளை உங்களை நினைக்காதீங்க, என்ன நினைக்காதீங்க, இயேசு அவர் நெஞ்சில தட்டி சொன்னார். ஆமே, என்ன நினைச்சுக்கொள்ளுங்க, வலது பக்கம் இடதுபுறம் சாயாதபடி கஸ்தூரிக்கு சிரிப்பு வருது இல்லையா, சிரிப்பு வேறு. அவர் தான் தட்டி சொன்னார், நான் இல்லை. அவர் தட்டினார தட்டை இல்லையா எனக்கு தெரியாது, நான் என் அந்த சொன்ன வசனம் அந்த அர்த்தத்துல நான் இருந்தா இப்படி தான் சொல்லுவேன். என்ன நினைச்சுக்கொள், அல்லேலூயா, என்ன நினைச்சுக்கொள், அல்லேலூயா, என்ன நினைச்சுக்கொள்ளு சொல்றதுக்கு ஒரு பரிசுத்தமான அது இயேசுக்கு தான் உண்டு. ஆமே, எங்கள் ஒருவருக்கும் அது கிடையாது, அவருடைய கிருபையினால நான் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய மீறுதலினால பாவங்களை ஆட்கொண்டது போல ஒரு மனுஷனுடைய பரிசுத்தத்தினால கிருபை மேற்கொண்டபடியால் இன்றைக்கு நிற்கிறோம். அதனால பரிசுத்த ஆவியானவர் அந்த காலத்துல மீகாவுடைய காலத்துல பழைய பாட்டு காலத்துல வந்து நிரப்புவார் போவார், நிரப்புவார் போவார். விஷயம் முடிஞ்ச உடனே எம்டி ஆகிடுவினா. அல்லேலூயா. அவன் ஜோசு என்ன சிம்சோன் கேட்டது, சிம்சோனுக்கு என்ன தமிழ்ல பேர், சிம்சோன் தானே, சாம்சன், சாரி, நாங்கள் எல்லாம் குழம்பு, என்ன தமிழ் கதைக்கிறதா, நொஸ் கதைக்கிறதா, இங்கிலீஷ் கதைக்கிறதா, சிலதுகள் தமிழ் கதைச்சாலும் விளங்குதில்லை, சிலது நொஸ் கதைச்சாலும் விளங்குதில்லை, இருக்கிற நொஸ்க்கு மறந்து போகுது. சிம்சோனுக்கு ஆண்டவர், சிம்சோன் ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவரை என்ன நிரப்புங்க, நிரப்பினார், இடிச்சு தள்ளினான் எல்லாத்தையும். அவன் உயிரோடு இருந்ததை விட மறிக்கிற போது அவன் கொண்டாக்களுக்கு ஜகமானவர்கள் போயிட்டார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, பரிசுத்தாவினர் வந்து எங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால அவருடைய பலம் இருக்கிறபடியினால எந்த வேளையிலும் நாங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் எங்களுக்குள்ள உண்டு. ஆனால் நான் அதை பயன்படுத்துறேனா பாவிக்கிறேனா, நான் விரும்பின போது பாவிக்கிறேனா, அந்த நாளையில அவர் விரும்பின போது நிரப்புவார், இந்த நாளையில நாங்கள் விரும்பின போது பாவிக்கிறோம், இதுதான் வித்தியாசம். ஆனால் தேவனுடைய விருப்பம் அது இல்லை. தேவனுடைய விருப்பம் எப்பொழுதும் தேவ ஆவியில நாங்கள் நிரம்பி இருந்து இந்த பாயிண்ட பொறுத்த வரையில எப்பவும் நாங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து வருகிற பாவங்களை உதறி தள்ளுங்க, ஆண்டவர் சொன்ன வராங்க மத்தியில, வாலிப பிள்ளைகளே உங்களை யாரும் பார்க்க வேணும்னு சொல்லி, லவ் பார்க்க வேணும்னு சொல்லி அப்படியே கற்பனையில பரவும் கொண்டு சொன்னவரா, நான் சொல்லல, இந்த கொப்பி சொல்லுது அப்படிதான், நான் பண்ண ரெக்கார்டிங் அப்படித்தான் சொல்லுது, சொல்லலையா அப்படி, கஸ்தூரி தலையாட்டது இல்லையான்னு சொல்லலையா அப்படி, ஏன் சொன்னது இல்லையா, எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. கர்த்தருக்குள்ள நாங்கள் எல்லாம் வாலிபம் தான், ஆனால் கல்யாணம் கட்டாத வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தாயின் கையை பிடிச்சி உயர்த்தி கட்டுறேன், கர்த்தருக்கு சொல்ல ஸ்டீவனுக்கு அவ்வளோ விசுவாசம், என் அம்மாவும் இப்போவும் வாலிப மகனமாய் தான் இருக்கிறான்னு சொல்லி. அப்போ அப்படித்தான், வயிற்றுக்கு மேலே வாலிபம், வயிற்றுக்கும் இடையில கொஞ்சம் ரெண்டு பிள்ளை பெற்றது, அப்படித்தான் வந்து கொஞ்சம் அப்படியே பட்டுப்பட்ட அடுக்கடுக்க நான் சில விழுந்து சொல்கிற போது சொல்லுவேன், இதுக்கு மேலே ஓகே, இதுக்கு கீழே கொஞ்சம் இப்படி அப்படி என்று சொல்லுவேன். நீங்கள் எப்போவும் என்ன குண்டன்னு தான் சொல்லுவீங்கன்னா சொன்ன, அது எப்படியோ இப்போ அப்படித்தான் இல்லையா. ஆனால் அடிக்கடி நான் அந்த நாள் ஆரம்ப நாட்கள் நினைச்சு பார்க்குறது. ஆமே, அல்லேலூயா. எந்த ஆரம்ப நாள், அவங்க அதை இரண்டு வார வர நினைக்க ஒன்று அவங்க விருப்பம், கத்தருக்கம்மா உன்னுடைய வழிகள், உங்களுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருந்தா வாரவன் அப்படிதான் நெஞ்சுகள் இருப்பான், மாறப்பட்டா மாறப்படும். ஆமே, மாறப்படாம இருந்தா சரியா இருக்கும். ஆமே, முதலாவது காரியம் பாவத்தை வெறுக்க, அதை எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிறவர். ரெண்டாவது காரியம்,
எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலம், எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் உருவாக்கக்கூடிய உடல் பலத்தை விட கர்த்தருடைய பலம், எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் தந்த பலம் எத்தனையோ மடங்கு அது பெரிதான. இந்த அவருடைய பலம் எல்லாம் சும்மா சண்டித்தனம் காட்டுற பலம் இல்ல, வாயில இருந்து வருகிற அவருடைய ஜீவன் உள்ள வார்த்தை. அதனாலதான் அவர் சொன்னார், உங்களுடைய நாவன் கீழே என்ன இருக்கா, நாவில் என்ன இருக்கா, மரணம் நாசமா போன்னு சொன்னா நாசமா போயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, ஒருவரே நீங்க சபிக்காதீங்க. பழைய பாட்டுல சபி சாபம் தான், புதிய பாட்டிலே அப்படி இல்லை. உன்னை சபிக்கிறவனை ஆசிர்வதி, நீ எவ்வளவுத்துக்கு உன்னை சபிக்கிறவனை ஆசிர்வதிக்கிறியோ அவ்வளவுத்துக்கு நீ வளர்ந்து கண்டுதான் போவே ஒழிய. ஊர்ல சொல்லுவ, நான் காகம் திட்டி மாடு சாகுமோன்னு சொல்லி, காகம் ஒரு குட்டி, அதுக்கு படிவா கதைக்க வந்து அதுவும் அண்டங்காகம் வந்துட்டு கத்துச்சுன்னு சொன்னா சொல்லிட்டு விருந்தாளி வேற போகிறான். காகத்துக்கு இருக்கிற அறிவு எங்களுக்கு இருந்தேன்னு சொன்ன, மனுஷனுக்கு தெரியுது அண்டங்காகம் வந்து வீட்டில் அடி தொட்டியால் கத்தினா ஆறு விருந்தாளி பேர். அதே மாதிரி நடக்கும், சில நேரம் நடந்திருக்கு, உண்மை போய் எனக்கு தெரியாது. காகத்துக்கு இருக்கிற அறிவு, தேவனை குறித்த அறிவு, மனுஷனுக்கு காகத்துக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அதை விட, மனுஷனை ஆண்டவர் நேசு விட மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு இருக்க வேணும், எங்களுக்கு தெரியாமல் இருக்கே, எங்களுக்கு விளங்குது இல்லையே. மனுஷனுக்குள்ள எங்களுக்குள்ளே இருக்கிற பலம் சும்மா சண்டித்தனம் காட்டுற பலம் இல்லை. போன்னு சொல்லி இப்படி கையை விஷயம்னா போயிடும், வாயினால சொன்ன நடக்கும். பிசாசை பார்த்து அசுத்தாவில் இருக்கிற மனுஷனை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு போன்னு சொல்லிச்சுன்னா போகும், போக வேணும். அப்படியான பலத்தை தான் இன்றைய ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் ரெடி இல்லை, இன்னும் ட்ரைனிங்குக்கு போய் ட்ரெயினை பண்ணல, மசில்ஸ் வேற இல்லை. ஸ்டீவன் கொஞ்ச நாள் இப்படி எடுத்து எடுத்து காட்டுவார், டட்டா பாருங்க சார், எனக்கு இருந்த மசில்ஸ் அவர் அப்போ பார்க்கல, அப்போ அவர் புறக்க இல்லை. அண்ட் அண்டி பார்த்து போட்டு இதெல்லாம் சும்மா கயிறெல்லாம் வலை இழுத்து இழுத்து இந்த கையிலையெல்லாம் பாருங்க என்ன. அதனால தான் பாவம் ஒன்று ரெண்டு தட்டோடி அப்படியே விட்டாச்சு, என்ன செத்து போயிருங்க, தட்டினா செத்து தட்டினாலே செத்து போயிருங்கன்னு சொன்னேன், அடித்த. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லி கண்டு வாரது, ஒரு தரக்கும் அடிக்க யோசிக்கிறது இல்லை. ஏசப்பா அடித்தார், என்ன திருச்சி அடித்தார், அவர் கயிறு திருச்சி அடித்தார். இந்த நாளையெல்லாம் கயிறெல்லாம் திருச்சிக்கிறது வந்து நேரம் இல்லை, அன்றைக்கு அவர் நடந்து தான் தெரியணும், இன்றைக்கு இப்படி ஏண்டா அப்படி பாயிற அளவுக்கு வந்துட்டுது இல்லையா. அதனால இந்த நாளையெல்லாம் கயிறு கீரெல்லாம் என்ன கிடக்குதோ தெரியாது. ஆமே அல்லேலூயா. அப்போ எங்களுக்குள்ளே இருக்க பலம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய ஆவியினுடைய பட்டயம். ஆமே. உண்மையாக கர்த்தருக்கு நாங்கள் உண்மையாக இருப்போமா இருந்தா, எங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவியின் பட்டயம் ஆகிய தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவியின் பட்டயம் என்ன, வார்த்தை, வார்த்தை துணிவோட வார்த்தை எடுத்து சொன்ன அப்படியா. ஒரு முறை மாலை எனக்கு சொன்ன ஒரு சொப்பனை பார்த்தவா, ஏதோ ரெண்டு மூன்று பேர் மாலை துரத்திக்கொண்டு வந்த கனவுலையும் அவருக்கு பயந்து ஓடுறதான் அவருக்கு நினைப்போம், பயந்து ஓடி பண்ணி இப்படியே போனாலும் திரும்பி பார்த்து இயேசுவின் நாமத்தில் இப்படி ரெண்டு பேரும் தூக்கி எறியப்பட்டான். அவர் சொன்ன சொப்பனை எண்ணத்துல இருந்து வந்தது பலம், வார்த்தை. இயேசு என்கிற நாமத்துக்கு எல்லாம் வீக்க பண்ணும், முஷ்கிலை சொல்ல போனா வீக்க பிடிக்கு, கார் ஓடையக்குள்ள போயிட செய்த வேலை வந்தா வீக்க பிடிக்கு. அது மாதிரி இயேசு என்ற நாமம் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு என்ற நாமம் நான் உச்சரிக்கிற போது பரிசு தாவியம் ஒரு கிரிகை நட்டப்பிப்பார். கோலியாத்துக்கு முன்னால தாவிது போய் நின்றுது, என்ன நீ தடியோட வாரதுக்கு நான் நாய் ஒன்று கோலியாத்துக்கு இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்க, இவ்வளோ உயர்ந்து உலக பெரிய உயரமான மனுஷன் கோலியாத்து காட்ட, என்ன தாவியது வந்து கட்டையா, என்ன கட்ட மனுஷன் கோலியாத்து வந்து உயரம், அவன்கிட்ட சாயிசுமா அவன் தூக்கி இருந்த அந்த அம்பு, அந்த அம்போ இல்லை இல்லை அம்பில் இல்லை, அந்த வச்சிருந்த அந்த குத்துறதுக்கு வச்சிருந்த ஈட்டி 300 கிலோ, எத்தனை கிலோ நான் கூட வெயிட்டு கேட்கல, சரி இவரு 50 கிலோன்னு வைப்போமே உதாரணத்துக்கு, இவவ மாதிரி 6 மடங்கு ஒரு கையில் தூக்கி வச்சிருக்கிறான் போலியாத்து. இவங்க மாதிரி 6 பேர், 1, 2, 3, 4, 5, 6 ரெண்டை கழிப்போமே, இந்த 4 அவன் ஒரு கையில் தூக்கி வச்சிருக்கான். அவ்வளவு பெரிய மனுஷன் பலசாலி போலியாத்து தாவிது போய் நிற்கிது, நீ என்ன என்னிடத்துல பார்த்து நாயாண்டு அவன் கேட்டது சரியா பிள்ளையா, தாவிதை பார்த்து கேட்கிறான் கோலியாத்து, நீ அம்போ தடியோட அம்போட கவனோட வர்றதுக்கு என்ன நாய்க்கு தான் கல்லறிகிறது, நான் படிவாக சொன்னேன் என்ன நாய்க்கு தான் நாங்கள் கல்லறிகிறோம், நாங்களோமா இல்லையா. நீங்களாம் இத்தாலியில் பிறந்தீங்க உங்களுக்கு தெரியாது, ஸ்ரீலங்காவில் பிறந்தவங்களுக்கு தெரியும்,
இத்தாலியில் குழந்தைங்களோ வளர்ந்தீங்களோ ரெண்டு மூன்று தான். ம், காரணம் சரி, கல்லெல்லாம் எடுத்து அவன் சொன்னது சரி. என்னோட தாவி இது அஞ்சு கூழாங்கல்களை கொண்டு போனது அவன் பார்த்து போட்டு படி வச்சுடான். நீ கல்லோட பாருங்கன்னா நாயா? தாவி இது சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, வாயிண்ட அரைக்க. என்னத்தை வச்சு அரைக்க பண்ணது? தேவன் ஆகிய கர்த்தர், நீ அம்போட வில்லோட வர்ற, நான் நீ நக்கல் அடிக்கிற தூஷணமாய் தூஷிக்கிற, ஆறு என்னை தூஷணமா தூஷிக்கிறியோ அந்த தேவனுடைய நாமத்தினால, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் வாரன். என்ன செய்ய போறேன்னு வந்துடுறதையும் தாவீது சொல்லுது. என்ன செய்ய போறேன்றதையும் தாவீது சொல்லுது. என்ன சொன்னது தாவீது? இன்றைக்கு உன்னை கொண்டு உன் தலைய வெட்டி உன் உடம்பை இன்றைக்கு ஆகாயத்து பறவைக்கு, கர்த்தர் உண்டாக்கின பறவைக்கு இன்றைக்கு சாப்பாடு விருந்து. எசேக்கியல் புத்தகத்துல போய் வாச்சு பாருங்க. ஆண்டவன் பறவைகளை கூப்பிடுறாரு, தேவன் செய்கிற யாகத்துக்கு வாங்க, மனுஷ உடலை சாப்பிட்றதுன்னு சொல்லி. தாவீதுக்கு எப்படி இது தெரியும்? தாவீதுக்கு எப்படி இது தெரியும்? இசைக்கியில் இருக்கிறது தாவீதுக்கு எப்படி தெரியும்? தாவீதுக்குள்ள இருந்த ஆவியானவருக்கு தெரியும். ஆமென். அதே போல தான் உங்களுக்குள்ளையும் எனக்கிளையும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து பெரிய காரியத்தை செய்கிறவர். கேக்குதா சீவன்? கேக்குதா டேனியல்? கேக்குதா? முன்னுக்கு வந்துடுங்க பா. ரெண்டு அக்கா மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு எந்த அக்காவுக்கு முன்னால் இருக்க விருப்பமும் இல்லை மடியில் ஏறி இருக்கிறனாலும் இருக்கு, பிரச்சனை இல்லை. பா, சாப்பாடு தேவையில்லை, வா. சரி, வேணுமெண்ணா போட்டு வந்து வா, பிரச்சனை இல்லை. அவருக்கு கவலை, தன்னை முன்னுக்கு இருந்தீங்க. எங்கே இருக்க போறீங்க? சரி, எங்கே நான் இருக்க? சரி, அக்காவுக்கு பக்கத்தில் இருக்க சொன்னால் நான் அக்கா விட கொஞ்சம் பெரிய ஆளுங்க கிட்ட தானே இருப்பேன்னு அவர் இருக்கிறார். ஆமாம், அல்லேலூயா. வடிவா, அவருக்கு நிமிந்திருங்க வடிவா. அல்லேலூயா. தண்ணி கொடுங்க, அந்த பிள்ளை தண்ணி கொஞ்சம் குடிக்கட்டும். சரி, அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற பலம் எங்கே இருக்கு? சகரியா 4:6 சொன்ன வாசிக்க சொல்லி, வாசி. சகரியா 4:6 அங்கே எழுதப்பட்டிருக்கு, எழுதுங்க, வாசி. அப்பொழுது அவர் சொருபாவே, சொருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? சொருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றா? அப்பொழுது அவர் செருபா, ஒன்று சொல்லக்கூடாதே, உடனே சவுண்ட் எல்லாம் மாறிடுமே. அப்படியா இருக்கு? சரி, வாசி. சரி, வாசி. அப்பொழுது அவர் செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் சொல்றது என்ன? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. ஆமென். கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் ஊத்துற கண்ணீர் எல்லாம் அவர் திருத்தியில வச்சிருக்கிறார். ஒரு ஊழியக்காரன், இந்தியாவில் ஒரு ஊழியக்காரன் இருந்தார், கனவர்ஷம் தண்ணியை விட குடியுங்க, கனவர்ஷம். அண்டவரே சாமி ஆர்த்து வாக்கள் நிரம்பையில் நிரம்பையில் என்று இதை பார்த்து 10-15 வருஷம் எனக்கு தெரியாது. என் நானே யோசிப்பேன், அந்த ஊழியக்காரன் நிலைமை என்ன? ஒரு நாள் இயேசு வந்தாரா, அவர் சேர்த்து நினைக்க இயேசு வந்தாரா, சூட்கேஸோட. என்ன சூட்கேஸோட? அமெரிக்கன் டாலரோட. ஆண்டவரே, எனக்கு என்ன டொலர் தர வந்திருக்கிறீங்களோன்னு சொல்லி இவர் கேட்டார். ஆண்டவர் சொன்னாரா, நீ கொடுத்த தசம பாகமே அமெரிக்கன் டொலரோடைய ஒப்புடைகளை ஒன்றுமே இல்லையான்னு சொன்னார். யார் கொடுத்த தசம பாகம்? தசமம் யாருக்கு கொடுக்குறீங்க? அப்போ யார்கிட்ட கணக்கு கேட்கணும்? கேட்குறா துணிவு இருந்தால் கேளுங்க. கத்திர கத்திர சபையிட்ட கேட்கக்கூடாது, ஊழியக்காரன்ட்ட கேட்கக்கூடாது. ஊழியக்காரன் கத்தர் கொடுக்கறதுக்கு அவன் உண்மையாக இருந்து அந்த காரியத்தை கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும். உங்களுக்கு சொல்லித்தான் நான், நீங்கள் என்னட்டது கேட்டாலும் நான் உங்களை கணக்கு காட்டுவேன். ஏன்னா ஒன்றும் ஒழிப்பு மறைப்பில்லை, நானும் உங்களை மாறி தான். உங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே போல் கத்தருக்குள்ள அந்த காரியங்களை உண்மையாக இருக்க முயற்சி செய்கிறோம் கத்தருடைய கிருபையினால். ஆமாம். அப்போ இப்போ கேட்டாரா, அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா, நீ கொடுத்த தசம பாகம் காணிக்க, அதாவது தசம பாகம் அமெரிக்கன் டொலரோட பாருங்க, நீங்கள் எதை போடுறீங்களோ அதை வச்சு தான் அவரே கதைக்கிறேன். நீ கொடுத்த தசம பாகம் அமெரிக்கன் டொலரோட ஒப்புடைகளை, இது உண்மை போய் எனக்கு தெரியாது, சொன்னதை கேட்டு நான் சொல்கிறேன். அமெரிக்கன் டாலர் ஒப்படைக்க ஒன்றுமே இல்லையென்னு சொன்னாங்க. ஏண்டா, எங்களுடைய ஒரு அமெரிக்கன் டாலர், அதாவது அமெரிக்கன் டாலர் எங்களுடைய இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 155-160 ரூபாய் இப்போ இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு 150 ரூபா தசமாக கொடுத்தா இவ்வளோ ஒரு அமெரிக்கன் டாலர் தான் கொடுத்துருக்கு, அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் சூக்கேசு திறந்து டைங்கன்ற ஒரு சின்ன
என்னத்தை எடுத்தாரா? ஒரு சின்ன ஒரு போத்தர், சின்ன பெருசா சூக்கேஸ் கேட்டா சின்ன போத்தர் தான் இருக்கும் என்ன எடுத்து போய் கொடுத்தாரா? என்ன ஆண்டவரே, அமெரிக்கன் டாலர் கேட்டால் நீங்கள் சென்ட் போத்தரில் காட்டுறீங்க? அவர் கேட்கையில நான் சொல்கிறேன், சின்ன சென்ட் போத்தர் சின்ன தானே இருக்கு. அந்த எடுத்து காட்டி போட்டு சொன்னாரா, நீ ஆளுது செவித்த உன்னுடைய ஜபத்தில் நீ விட்ட கண்ணீர், நாங்கள் என்ன நினைக்கிறோம் கண்ணீர் விட்டோன்னா துடைச்சாச்சு கையில எல்லாம் வளைஞ்சிட்டது போயிட்டுது நாங்கள் நினைக்கிறோம். பூமியிலே அப்படிதான் நடக்குது. ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் துருத்தீர், ஆண்டவர் நான் சொல்ல கற்பனை பண்ணி பார்ப்பேன், போத்தலும் புனலும் அணிக்கிறார் போல இடங்களே ஆண்டவர். நான் புனலை எப்படி வச்சு முடியும் பிடிச்சா தான் புனலுக்குள்ள போய் வளைஞ்சு உள்ளுக்கு போவோம் என்ன? நான் உண்மையை அப்படி எமேஷன் பண்றது பழமை ஏன்னா நான் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதுதானே நாங்கள் கற்பனை பண்ண முடியும். அப்போ ஆண்டவர் துருத்தியில் எல்லாத்தையும் வச்சு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கணக்கு பார்க்குற தெய்வம். அதனாலையில் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அந்த ஆவியின் பலம் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் எங்களோட சரீர பலத்தை விட பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வருகிற பலம் பெரிதானது. மூன்றாவது காரியம் லூக்கா 4:1 அதிகாரம் முதலாம் வசனத்தையும் 14 வசனத்தையும் வாசிப்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. சரி, ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்திரத்திற்கு. சரி, 14 வாசிங்க. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய ஆமென். முதலாவது இயேசு ஆவியின் பலத்தில வனாந்திரத்துக்கு போனார். ரெண்டாவது ஆவியின் பலத்தினால கலிலேயாவுக்கு போன. ஆட்ட பலத்துல ஆவியானவருடைய பலத்துல. அப்ப இயேசுவை வனாந்திரத்துக்கு கொண்டு போற அளவுக்கு தேவனுடைய பலம் அந்த இடத்துல இருந்தது. இயேசு வனாந்திரத்துக்கு போகணும்னு நினைச்சிருப்பாரோ தெரியாது, நீங்க நினைப்பீங்களோ அந்த மாதிரி ட்ரெயின்லயே அந்த மாதிரி ஏறி மஸ்தா ஃபேமில ஐசோர்ல இருந்து இங்கே வந்து செவன் சீட்ல இப்படி ஏசுமா நைஸா வருவேன் இப்படி எம்மன் எம்மனுக்கு வந்து E6 அப்படி வந்து நாங்கள் வனாந்திரத்துக்கு போவோமோ கலிலேயாவுக்கு போவோமோ? அதுக்கு டிக்கெட் எடுக்கணும் என்ன? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் டிக்கெட் இல்லாமலே கொண்டு போவார். பிலிப்புவை கொண்டு போனாரோ? நான் சிறப்பில் இலங்கைக்கு ஃப்ளைட்டில் போயிருக்கலாம் யோசிப்பேன். ஆண்டவர் பிலிப்புவே அதில் இருந்து தூக்கி இதில் உணர்ந்து விட்டு ஏசிபி அங்கே கொண்டே இங்கே கொண்டே விட்டனீங்க, இவ்வளவு நேரம் இந்த இலங்கைக்கு போகிறதுக்கு இந்த ஃப்ளைட் இருக்க காலையெல்லாம் நோத்தக்கதா இப்படியே இருக்க வேண்டி கிடக்கு, பரலோகத்தில் மேலே தானே இருக்கிறீங்க நீங்கள், உங்களோட கையை நீட்டு இப்படியே கிரைன் மாதிரி இதை தூக்கி அப்படியே அங்கே வச்சு விட்டா என்ன? ஆண்டவர் நான் நினைச்சது உண்டு, கர்த்தர் சிரிச்சாரோ கவலைப்பட்டாரோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் நினைச்சது என்று ஆண்டவரால் எல்லாம் ஆகும். ஆமென். அவரால் எல்லாம் ஆகும். ஆனால் சில காரியங்கள் இப்படி இப்படி தான் வரவணுமென்றிருக்கு. கணந்துடும் எங்க முடிவா சில காரியங்கள் எப்படி இப்படி இப்படி தான் வரவேணும் என்று இருக்குது. என்னையும் உங்களுக்குள்ளையும் எங்களுக்கு தந்த தேவனுடைய பலம் எங்களை கொண்டு அவருடைய பரிசுத்த முகம்பனுடைய மிகவும் ஆச்சரியமான காரியங்களை செய்ய வைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆச்சரியமான இடத்துக்கு கொண்டு போகும் ஆச்சரியமான காரியங்களை, நானும் நீங்களும் நினைக்காத பெரிய காரியங்களை தேவனுடைய பலம் எங்களை கொண்டு செய்ய வைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசம்? எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? பெரிய காரியம் கத்திரங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன? எனக்கு முத முதல்ல சொன்ன காரியம், என்னுடைய நாமத்தினால நீ பெரிய காரியங்களை காண்பாய். ஆரம்பத்தில் எனக்கு சொன்னது கொஞ்ச நாள் போக சொன்ன, நீ என்னுடைய நாமத்தினால பெரிய காரியங்களை செய்வாய். இன்னைக்கு எந்த அறிகுறியும் இல்லை, ஆனா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் புலர்ந்தது. எப்ப முடியும் எனக்கு தெரியாது. ஏதோ கத்திரது சித்தமான மறைக்கிறது கிட்ட அவர் எடுத்துக்கொள்றது முதல் செய்வார். அண்ட் ஆபிரகாமுக்கு சொன்ன எத்தனையோ காரியங்கள் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிற போது நடக்க இல்லை, ஆபிரகாமுக்கு பிறகு தான் நடந்தது. நீ நடந்து திரியிற உங்க தேசம் தான் உங்களுக்கு தருவேன், உங்க சந்ததிக்கு தருவேன். ஆபிரகாம் இருக்க தேசத்தை கொடுத்தவரும் இஷ்டவர்களுக்கு தான் கொடுத்தார். ஆபிரகாமுடைய எத்தனையாவது கூட்டப்பிள்ளைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் சொன்னதை நிறைவேற்றினார். ஆபிரகாம் பார்த்தார், அவர் உயிரோடு இருக்கிறவர். ஆபிரகாம் தேவனுக்குள்ள தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியால் அங்கிருந்து பார்த்துருப்பாரா இல்லையா? ஆவியில கூட வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? இந்த இடத்துல இயேசு எந்த இடத்துல எந்த கதையில இருக்கிறார் யாருக்கு தெரியும்? வேதம் சொன்னது மத்தியில இருக்கிறார், ஸ்டீபனுக்கு பக்கத்துல இருக்கிறாரோ டானியலுக்கு பக்கத்துல இருக்கிறாரு, இல்ல டானியலை அவர் மடியில வச்சிருக்கிறாரோ யாருக்கு தெரியும்? எங்களோட கண் திறக்கப்படதான் தெரியும். இந்த புள்ள கண்ணீர் விட்டு கண்டு இருக்குது முன்னுக்கு வந்திருக்க சொல்லிட்டேன். அந்த டானியல் இருக்கிறது தேவனுடைய மடியா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? டானியலுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர் எங்களோட கண்களை திறந்தா எமிலினா அம்மாவை ஆண்டவர் மடியில வச்சிருக்கிறது அப்பதான் எங்களுக்கு தெரியும்.
நீங்க நினைக்கலாம் இந்த கிளவிய வச்சுட்டு போயிரும், அவருக்கு பிள்ளைதானே, அவருக்கு பிள்ளைதானே. எங்களுக்கு இந்த பூமியில இருக்கிறப்பதான் எங்களுடைய சரீரங்கள் கிழட்டு தோட்டத்துல இருக்கும், இல்லையாண்டா இளம தோட்டத்துல இருக்கும். நாங்க மரணத்துக்குள்ள போய் தேவனுக்குள்ள மகிமைப்பட்டோம்னா எல்லாம் தேவதூதர்களை போல இருப்போம். அங்கெல்லாம் வித்தியாசம் கிடையாது. எனக்கு என் ஆண்டவர் காட்டின ஆத்மா அப்படிதான் அளவுள்ளது, பரிபூர்ணம் உள்ளது, ஒரு ஒரு காயம் கிடையாது, ஒரு சேதம் கிடையாது. இதுதான் திருவள்ளுல பருவந்து கருப்பா கிடக்கும், அதுக்கும் எழுப்பிட்டு ஊசி கீசி தாவது மறைச்சு கிறச்சு இப்படியே குளற கொஞ்சம் இழுத்து விட்டு இல்லையா இங்க செய்வோம். ஆத்மாவுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அது கர்த்தர் உண்டாக்குனது, கர்த்தர் வச்சது. ஒரு 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 பழுதும் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஆச்சரியமான காரியங்களை அறியவும், ஆச்சரியமான காரியங்களை செய்யவும், ஆச்சரியமானதை நாங்கள் கண்டு ஐயோ என்று ஆண்டவரை எங்களை கொண்டா இவ்வளவு செய்யற ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய காரியங்களை செய்யற பரிசுத்தாவியானவர் எங்கள் மேலே இருக்கிறார். ஆமே ஆமே. அடுத்த காரியம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1:8. அடுத்த காரியத்துக்கு போகிறோம். 4வது காரியம் வாசிங்க. ஸ்டீவன் அப்போஸ்தல யானி கேபிட்டல் என் வெர்ஸ் ஒத்த சொல்ல கேம்மா மடிவா கேட்கணும். சரியா இங்கே 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 இருக்கணும், கேட்கணும். இப்படி எல்லாம் 100 முறை 2 முறை கேட்கக்கூடாது. சரி, அப்போ சொல்ல ஜானிங்க 1:8 வாசிங்க. தமிழில் நொஸ்கில் வாசிங்க முதல்ல. வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தன்னுடைய சீசர்களை பார்த்து, எந்த சீசர்கள்? 3.5 வருஷம் வச்சு மார்போடி அணைச்சு தாலாட்டி வளர்த்த சீசர்கள் செத்துட்டாரன்னு சொல்லி நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம், நான் உந்த வேலைக்கு போகிறோம், நான் இந்த வேலைக்கு போகிறேன்னு பள்ளிக்கு ஆக்களை கூப்பிட்டு 40 நாட்கள் தான் உயிரோடு இருக்கிறவராய் உயிர்த்தெழுந்த நாளையில இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரையில நடந்த சம்பாஷணைகளில் இது ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது கண்ட ஆவியும் இல்லை, சிலது சொல்லுண்டேய் நான் வந்திருக்கிறேன், சிலது இதெல்லாம் இல்லை. எங்களுடைய ஆண்டவர் ரெஸ்பெக்ட், மகனே மகளே என்று பேசுகிற ஆண்டவர். டே இப்படியே சொல்றது, சும்மா சண்டை பிடிக்கிறதும், கழுத்தை வெட்டுறதும், கொலை செய்யறதும், ரத்த பழிக்கிறதும், கோழி கேட்கறதும், சாராயம் கேட்கறதும், சாம்பிராணி புகை கேட்கறதும் அந்த ஆவி. இது எங்களை கத்தருடைய பரிசுத்த ஆவியாக போன கிழமை உங்களுக்கு சொல்லி தந்தேன். எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை என்று அவர் பார்த்து அறிஞ்சு என்னிடத்துல இருக்குன்னு அவனுக்கு தாரன் எங்களை தெரிஞ்சுக்கொண்டார். ஆமே, அந்த தெய்வத்தினுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும்